ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹன்சி சார் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மினி ப்ளாக் பார்க்க போகிறோம். இது ரெண்டு மூணு நாள் சேர்த்து எடுத்தது தான். ஸோ சண்டேங்கிறதுனால காலையிலேயே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் கிளம்பிச்சு, அதை கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபேஸ் பேக் ஒன்று, பவுடர் ஒன்று ரெடி பண்ணலாம், குளியல் பவுடர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு மாடிக்கு போனோம். மாடிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சிலு கிழங்கு, அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அது கொஞ்சம் காய வச்சது, இது எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையே வாங்கிக்கலாம். இது எதுவுமே நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது என்ன பார்த்தீங்கன்னா திரவிய பொடி இருக்கு இல்லையா, அதோட அந்த மரத்தோட பட்டை எது, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, வெட்டி வேர், கிச்சிலி கிழங்கு, இது வந்து கார்போ அரிசி, அப்புறம் பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது கூட பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாமே சேர்த்து ஒரு 2 டேஸ் மட்டும் காய வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக சும்மா அப்ளை பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஒரு க்ளோயிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபேஸில் உள்ள அந்த நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் டேர்ன் ஆகிடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு மணி பிளான்ட் வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து ரூட் வரத்துக்காக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரூட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு அந்த ஒர்க் அப்படியே போணுச்சு. அப்புறம் மார்னிங் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை சமைக்கலான்ட்டு இன்றைக்கி அதான் குழம்பு, ஏன்னா சண்டே மட்டும்தான் நான் அந்த எங்களை நாங்கள் விற்கிற அந்த அக்கரைப்பேட்டையில் இங்கே விற்பாங்க அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு. அன்றைக்கி ஃப்ரீ டைம்ங்கிறதுனால அன்றைக்கி போக வேண்டியதாக இருந்துச்சு, ஸோ அன்றைக்கி போயிட்டு வந்தேன். இங்கே வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் டேஸில் விட, சண்டே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 10:00 இருக்கும். லேட்டாக போனதுனால கூட்டம் ரொம்ப இல்லை. இதெல்லாமே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுட்டோம். நான் மீன் சமைச்சு வைக்கலை, சிக்கன் வச்சுட்டு இறால் குழம்பு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பாயில் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பாத் பவுடர், அதை கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கர்ட் போட்டுக்கலாம், ஏன்னா தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னுக்கு வேண்டாம். இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் போட்டிங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பசங்க ஈவினிங் வெளியில் போகலான்னு சொன்னாங்க, ஸோ அதை நாங்கள் போயிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே அன்றைக்கி பொழுது ஓடிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.